கொடைக்கானல் காதலர்களுக்கு வணக்கம். கொடைக்கானலில் சுற்றி பார்க்குறதுக்கு எத்தனை இடங்கள் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் அவுட்டை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த இடங்கள் திறந்துருக்கு, இங்கெல்லாம் போனால் நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. ஏன்னா அதை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டாச்சு. மொத்தமாக எத்தனை இடங்கள் இருக்குது அப்படிங்கிற அந்த இடத்தோட பேர்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவோட இறுதியில் எந்தெந்த இடங்களை இப்போ நீங்கள் பார்க்க முடியாது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் கொடைக்கானலில் சுற்றி பார்க்குறதுக்கு எத்தனை இடங்கள் இருக்குது, அவற்றின் பெயர்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சில்வர் கேஸ்கட், கோக்கஸ் வாக், அப்பர் லேக் வியூ, மோயர் பாயிண்ட், பைன் ஃபாரஸ்ட், ஃபேரி ஃபால்ஸ், குணா கேவ், பில்லர் ராக்ஸ், கிரீன் வேலி வியூ, கோல்ஃப் கோர்ஸ், ஜெயின் டெம்பிள், செட்டியார் பார்க், குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள், பழனி வியூ, கோடை சிட்டி வியூ, பிரைன் பார்க், ஹார்ஸ் ரைடிங், போட்டிங் இன் லேக், சைலண்ட் வேலி வியூ, ஃபயர் டவர், லிரில் ஃபால்ஸ், கேப்ஸ் ஃப்ளை வேலி, ஹெர்பல் ஃபாரஸ்ட், பேர்ஜம் லேக், லாசலைட் சர்ச், ஒட்டக்கானல் ஃபால்ஸ், லயன் கேவ், மவுண்டன் பியூட்டி, டால்ஃபின் நோஸ், எக்கோ ராக், 500 இயர்ஸ் ஓல்டு ட்ரீ, ரோஸ் கார்டன், குண்டார் ஃபால்ஸ், பூம்பாறை வில்லேஜ் வியூ, மகாலட்சுமி டெம்பிள், குழந்தை வேலப்பர் டெம்பிள், பழனி வியூ ஃப்ரம் பூம்பாறை, மன்னவனூர் சிப் ரிசர்ச் சென்டர், மன்னவனூர் லேக், கூக்கால் வில்லேஜ் மியூசியம். கொடைக்கானலில் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இத்தனை இடங்கள் இருக்குது. இது இல்லாமல் ஹிடன் பிளேசஸும் நிறையா இருக்குங்க. அந்த இடங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு நீங்கள் தனியாக மெனக்கெட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கைடை வச்சு போகிற மாதிரி இருக்கும். அந்த இடங்கள் எல்லாமே இதில் நான் மென்ஷன் பண்ணலை. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிற பிளேசஸை தான் நான் ஒரு லிஸ்ட் அவுட் மாதிரி இங்கே கொடுத்துருக்குறேன். இதில் இந்த சைலண்ட் வேலி வியூ, ஃபயர் டவர், கேப்ஸ் ஃப்ளை வேலி, ஹெர்பல் ஃபாரஸ்ட், அதாவது மதிக்கெட்டான் சோலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஹெர்பல் ஃபாரஸ்ட், பேர்ஜம் லேக், இந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்போ போக முடியாதுங்க. ஏன்னா இந்த இடங்களுக்கு போகிறதுக்கு வனத்துறை அனுமதி கொடுக்கல இப்போ வரைக்கும். ஏன்னா இந்த பேர்ஜம் லேக் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே தாங்க இந்த ஹெர்பல் ஃபாரஸ்ட், கேப்ஸ் ஃப்ளை வேலி, ஃபயர் டவர், சைலண்ட் வேலி வியூ இது எல்லாமே இருக்குது. ஸோ பேர்ஜமேரிக்கு தடை அப்படின்னா மற்ற இந்த இடங்கள் எல்லாத்துக்குமே தடை அப்படிங்கிறதான் விஷயம். பேர்ஜமேரிக்கு இன்னும் வனத்துறை அனுமதி கொடுக்கல. அனுமதி கொடுக்குறப்ப அதை பற்றியும் நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாம். கொடைக்கானலுக்கு வந்து இந்த இடங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கணும் அப்படின்னா எத்தனை நாள் தேவைப்படும், எப்படி இந்த இடங்களுக்கு போகிறது, இந்த இடங்களில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியான விஷயங்களை தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.